இந்த புண்ணியாத்மாக்களே, இன்னைக்கு மாதாஜி ஸ்ரீதேவி இது கோயிலுக்கு வந்தோம். அந்த இதில் அம்மாவுக்கு ஸ்ரீதேவி அப்படியே சச்சுரூபமாக வருவா. அதோட அவங்களுடைய அடியார்கள், அவங்களுடைய பக்தைகள் ரெண்டு பேரும் ரொம்ப பிரேம பக்தி, ஏதோ பார்க்கறது இல்லை. எத்தனையோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் மூணு வரும், நாலு வரும், அஞ்சு வரும், எல்லாமே குடும்பத்தில் முன்னால் அவதாரம் பண்ணி 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 வந்திருக்கு. ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் இது வந்திருக்கும், இல்லைன்னா இந்த இது அட்டாச்மெண்ட் வராது. அப்படிப்பட்ட அவங்களுடைய பக்தர்கள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க. கோமலவல்லி. கோமலவல்லி மாரியம்மா. முதல்ல கோமலவல்லி சொல்லுவீங்களா? நான் சொல்லணும், அடியார்கள் சொல்லணுமா? சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய அடியாளர்கள், அம்மாளுக்கு அடியாளர்கள் எல்லாரும். அம்மா வந்து நாலஞ்சு பேரை அவளுக்கு தொண்டுக்காக வச்சுருக்காங்க. நிறைய பேர் அம்மாவை வந்து கும்பிட வருவாங்க. அதில் மெயினாகிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மாளுக்கு தொண்டு செய்கிற பக்தர்கள் ஓடிவா. இந்த ரெண்டு மூணு பேர் வந்தாச்சு, நிறைய பேர் உண்டு. மெயினாக வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு நாலஞ்சு பேர் உண்டு. அதில் மாரி, கண்ணகி, கோமலா, அம்மாவுக்கு தொண்டெல்லாம் அவள் தான் செய்வாங்க. நான் அம்மாவுக்கு மட்டும் பூஜை பண்ணினா போகிறோம். அவங்க அவங்கள்ட்ட அற்புத, அவங்களுக்கு அம்மா செய்த அற்புதங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரே நாராயணா, ஓம் ஸ்ரீதாய. சுவாமிகள், இன்றைக்கி அம்மாவோட எங்கள் நாங்கள்லாம் வந்து அம்மாவோட தொண்டர்கள். அம்மா வந்து எப்போவுமே சுவாமிகளை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சுவாமிகள் வந்து எப்போவுமே அங்கே காணி மடத்தில் இருக்கிறாங்க, அவங்களோட அற்புதத்தை எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி காலையில் கூட குருவை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம நேரடியாக தெய்வத்திட்ட நேரடியாக பேச முடியாது, ஒரு குரு மூலமாக தான் பேச முடியும் அப்படின்னு இன்றைக்கி சொல்லிகிட்டு தான் இருந்தாங்க காலையில். அது சுவாமிகள் வரப்போகிறது அம்மாவுக்கு முதலே தெரிஞ்சு அம்மா வந்து அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அதே மாதிரி இன்றைக்கி சுவாமிகள் எங்களை தேடி வந்தாங்க. அது அம்மா தேவி மூலமாக நாங்கள் இன்றைக்கி அவரை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய புண்ணியம். அப்படி பெரிய மகானை நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணதுனால தான் நாங்கள் அந்த மகானை பார்க்க முடியுது. அவரோட அற்புதம் ரொம்ப சொல்லிகிட்டே போகலாம். அவர் பெரிய தெய்வ பக்திமானவர். அவர் இவ்வளோ பெரிய அட்வொகேட்டாக இருந்தாலும் அது வேண்டான்னு உதறி தள்ளிட்டு தெய்வத்துக்காக இவ்வளோ தொண்டு செய்கிறதுக்காக மக்களுக்காக அவர் சேவை பண்ணுறாரு. அவர் நல்லபடியாக மக்கள் அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். அம்மாவோட அற்புதத்தால் தான் நாங்கள் வாழுதோம். நாங்கள் இருக்கிறதே அவங்களோட இதுதான். ஒவ்வொரு நாளும் அவங்களோட புண்ணியத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு வாழ்க்கையில் அவங்க நிறைய அற்புதம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எங்கள் பிள்ளைங்க படிப்புலேருந்து எங்கள் வாழ்க்கையிலேருந்து எல்லாமே அவங்க அம்மா பண்ணது தான். நாங்கள் இருக்கிற நான் வீடு கூட அம்மாவோட புண்ணியத்தில் தான் நாங்கள் வீடு கட்டியிருக்கோம். பல பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு நடுவில் அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே காப்பாற்றினாங்க. ஸ்ரீ பத்ரா ஆவாயிட்டு அவங்க எங்களுக்கு இருக்காங்க. இங்கே சாமியை எங்களுக்கு அவங்க தான் எங்களுக்கு சாமியை நீங்கள் அறிமுகப்படுத்தி ரொம்ப இது பண்ணாங்க. சாமியை பார்த்தா ரொம்ப பெரிய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்கு அம்பாள் அங்கீகரிக்கணும். சாமியோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். அவர் காலடி இங்கே பட்டது எங்களுக்கு ரொம்ப பெரிய புண்ணியம். ஓம் சக்தி தாய். அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணா. நான் அம்மா சன்னதியில் வந்ததுனால நான் இன்னும் மேலும் மேலும் நான் சீராகி நான் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு குறவும் இல்லாமல் நான் வந்த புதுசில் கண்ணீர் எதுவோளோடு தான் வந்தேன் இந்த இடத்துக்கு. அது வந்ததுலேருந்து ரொம்ப வேதனை எனக்குடைய லைஃப்பில். அதுக்கப்புறம் இப்போ அம்மா என்னையை வந்து அற்புதங்கள் மேலும் மேலும் எனக்கு செய்து ரொம்ப இந்த முன்னிலையிலே என்னையை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சாமியோட எதுக்கு நான் காணி மடத்துக்கு போகணும் வரணும்னு எப்போதுமே சொன்னாங்க. நான் இவங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். மெந்தி சொன்னாங்க, வந்தாங்கம்மான்னு சொன்னாங்க. அப்போ நான் பார்க்க முடியலையே, நான் ரொம்ப இது பண்ணேன். இன்றைக்கி இவங்க வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே ஓடோடி வந்து தெய்வ அருள் மாதிரி ரொம்ப எனக்கு இவங்களுடைய அருள் எனக்கு ரொம்ப கிடைச்சிது. ஆமாம், இவங்க வந்து இவங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜென்மத்தில் இவங்களை பார்த்து கொடுத்து வச்சுருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவங்க மூலியமாக நான் எல்லாமே அம்மாவோடையது தான். அம்மாவை தான் எங்களை வந்து இவங்களை ஆனால் அப்போ உடனே சொன்னேன், இல்லை அம்மா தான் எங்களை கூப்பிட்டு இவங்களை இது பண்ணி விட்டுருக்காங்க, காணிச்சு விட்டுருக்காங்க. அதனால் எங்களுக்கு நல்ல இது நன்மை தான். எங்களுக்கு அவங்கள பார்த்ததில் எங்களுக்கு இன்னும் நன்மை வரும்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே என் மகன் இன்னும் டாக்டர் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்
கஷ்டப்பட்டு இப்போ நல்லபடியாக படிப்பு முடிஞ்சு பரிசு முடிஞ்சு நல்லபடியாக ஆகிட்டேன். டாக்டர் நிலைமையில் வந்தாச்சு. தெய்வ நம்பிக்கையோடு நான் வந்து வந்து கும்பிட்டதுனால எல்லாமே கிடச்சிது. அது இந்த அம்மையோட அற்புதம், பத்ராமாவோடைய அற்புதங்கள். அதனால் இந்த சாமியை நான் குருஜியை கண்டதில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அது எல்லாமே எங்களுக்கு நன்மையே கிடைக்கணும்னு எல்லாருடைய ஆசீர்வாதம், குருஜி ஆசீர்வாதம், எல்லாருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வந்துட்டாங்க. ஓம் விக்ன விநாயகனே போற்றுவோம். அம்மே நாராயண தேவி நாராயண லட்சுமி நாராயண பத்ரே நாராயணா. அம்மே நாராயண தேவி நாராயணா லட்சுமி நாராயண பத்ரே நாராயணா. அம்மே ஸ்ரீபத்ரே. அம்மா அம்மா அந்த வீட்டில் உள்ள வீட்டில் உள்ள முதலாளி அம்மா, ஸ்ரீதேவி அம்மாவும், சாந்தனப்பாவும், இந்த ஊர்லேயே நான் எனக்கு பிடித்தமான ஒரு நம்பிக்கையான ஒரு தெய்வீகமான ஒரு நல்லவங்கன்னா நான் இவங்கள தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் அன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே இந்த அம்மாவும் இந்த அப்பாவும் வழிகாட்டுதல் படி எனக்கு ஸ்ரீபத்ராவை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அந்த அம்மாவை வந்து எங்களுக்கு அடையாளம் கட்டினது எனக்கு முதல் குரு எனக்கு ஸ்ரீதேவி அம்மா. என் பெண் பெத்த அம்மைக்கு அடுத்த பதிலாக எனக்கு ஸ்ரீதேவி அம்மா எனக்கு இந்த தாயை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதே நேரம் யோகிராம் சரத்குமார் இதற்கு முன்னாடி நைட்டு வந்தாங்க. அப்போ அம்மா ஓடோடி வா, ஒரு குரு மகாராஜ் வந்திருக்கிறார், நீ அவரோட ஆசீர்வாதம் வாங்கு, அவர் அவரை சந்திக்கிறதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லி இந்த அம்மா வந்து என்னை அன்று இரவு இவர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அன்னை யோகிராம் சொல்லுங்க என்னை பார்த்துருப்பீங்க, அவருக்கு அவரை பார்த்ததும் எனக்கு ஏதோ பூர்வ ஜென்மத்தில் நமக்கு ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கோம், அதனால் அம்பாள் வந்து அவரை நமக்கு ஸ்ரீதேவி அம்மா மூலம் காட்டுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மெய் செலுத்துட்டு. இன்றைக்கும் இவரை சந்திப்போம்னு நினைக்கவில்லை. இன்னைக்கு காலையில் தான் அம்மா சொன்னாங்க, குரு கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்காது, அந்த குரு வந்து நாம் செய்யக்கூடிய தவறுகளையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை கைப்பிடிச்சி அந்த குருவிடம் ஒப்படைப்பார். அப்போ அந்த குரு வந்து எவ்வளவு பெரியவங்க அப்படிங்கிறத அம்மா எனக்கு உணர வச்சாங்க. இன்றைக்கி காலையில் அம்மா இந்த வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவி அவங்க மூலமாக சொல்ல வச்சாங்க. அது இன்றைக்கி நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி சொன்ன உடனே குரு மகாராஜ் வந்தோன்னு அம்மா சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. அதனால் குரு என்பவர் தெய்வத்திற்கு சமமானவர், அந்த தெய்வமே குருவாக வந்திருக்கிறார் என்பதை அந்த ஸ்ரீபத்ரா எனக்கு காணிச்சிருக்காங்க. ஸ்ரீதேவி அம்மாவும் அந்த சாந்தனப்பாவும் நீடூழி நிறைய காலம் நீடூழி நிறைய மக்களை நல்லவங்களாக கொண்டு சேர்க்க, அவர்களுக்கு நீண்ட ஆயுசும் குரு கடாட்சம் பெற அந்த ஸ்ரீபத்ராவின் அருளும் அனுக்கிரகமும் எல்லாருக்கும் கிடைக்க அம்பாளை வேண்டிக்கிறேன். ஆனால் ஒரு அம்பாளுடைய அற்புதத்தை ஒன்று சொல்ல, நான் அவர் நிறைய அற்புதம் எனக்கு காணிச்சிருக்காங்க. எனக்கு இன்னைக்கு அப்பா அம்மா பெற்ற அப்பா அம்மா இல்லை, என்னோடய சகோதரங்கள் இருந்தாலும் எட்டு ஆம்பளைக்கு இடையில் ஒரு பெண்ணாக வளர்ந்து இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு திடமான ஒரு நம்பிக்கையான ஒரு தைரியமான பொண்ணாக இருக்குது. காரணம் ஸ்ரீதேவி அம்மாவால் வந்தது, அவங்க மூலமாக ஸ்ரீபத்ரா எங்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. அதே நேரம் நிறைய அற்புதம் சார், ஒரு தடவை சுமங்கலி பூஜை வீட்டில் பண்ணிட்டு இருக்கும்போது மூத்தவர் என்னுடைய வீட்டுக்காரருடைய அண்ணன் வந்து இதுக்கு எதிராக நின்னார். அப்போ என்னை கம்பி எடுத்து அடிக்க வந்தார். நீ என்னத்துக்கு பண்ணுறா, இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். நான் என்ன செய்தேன், எனக்கு அம்மைக்கு மேலே திடகாத்திரமான நம்பிக்கை உண்டு, அம்மா நீ எது வந்தாலும் நீ பார்த்துக்கிடுவே, எனக்கு ஒன்றுமே ஆகாதுமான்னு சொல்லி அப்படியே நின்று கொடுத்தேன். அவருக்கு பெரிய இவ்வளோ பெரிய கம்பியை வந்து தங்கம் செய்யக்கூடிய கம்பியை கொண்டு வந்து என்னை வந்து அடிக்க வந்தார் அம்மா அந்த கிருஷ்ணனுக்கு. இல்லைம்மா, பாஞ்சாலிக்கு கிருஷ்ணன் எப்படி அந்த சாரியை திரும்ப திரும்ப கொடுத்தாரோ, அவருடைய மானங்காக்க எப்படி கொடுத்தாரோ, அப்படியே நின்றுட்டேன். அம்மா தான், நீ தாம்மா எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு நான் வந்து அம்மைக்கு மேலே பரமார்த்தமான ஆத்மார்த்தமான நம்பிக்கை வச்சுட்டேன். எதனால நீ நடத்துகிற நாடகம்மா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி தான் அது அற்புதம்னு நினைக்கிறேன். அந்த கம்பி வந்து என்னை தலையை அடிக்கும் ரெண்டாக உடஞ்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அம்மைக்கு ரொம்ப நன்றி, நான் ஓடி தள்ளிட்டான்ப்பா. அதனால் அம்மாவினோட அற்புதங்கள் நிறைய. இன்றைக்கி என் வீட்டுக்காரர் வந்து வெட்டு சுகம் இல்லாத ஒரு காரணத்தினால எத்தனையோ தடவை இந்த ஆற்று மணல்கள்லாம் விழுந்து உயிர் போகக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் ஏதாவது ரூபத்தில் அந்த அம்பாள் வந்து அவங்கள காப்பாற்றி மேலே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த கல் மணலெல்லாம் மேலே இருக்கும், நான் நினச்சி உள்ளே போயிட்டு ஏதாவது ஆயிரும். ஆனால் நான் வந்து நம்பினேன் அம்மாவை, எதுவுமே போயிருக்காது, அம்மா என்ன கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற திடகாத்திரமான நம்பிக்கையில் இந்த அம்மா அம்பாளை நான் வந்து ரொம்ப என் தாயை விட எல்லாத்தையும் விட மேலாக எல்லாத்தையும் அம்மைக்கு வேண்டி நான் அர்ப்பணம் செய்ய இன்னைக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அந்த அம்பாளுடைய அந்த ஸ்ரீபத்ரா கொடுங்கல்லூர் பகவதி அம்மையினுடைய புகழ் வாழ வேண்டும், புகழ் ஓங்க வேண்டும், அவளுடைய அற்புதங்கள் மேலே ஓங்கி நடக்க வேண்டும். நல்லதே நடக்குவான் அந்த அம்பாள் எங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு தொண்டு செய்வதில் ரொம்ப பெருமிதம் கொள்கிறோம். அவங்க தான் அந்த குருவையும் யோகிராம் சுரத்குமார் ஜியும் எங்களுக்கு காட்டியிருக்காங்க. நாங்கள் காணி மனத்துக்கு போய் அவர்களை ஆசி பெறவும் அந்த அம்பாளுடைய அனுக்கிரகத்தை நான் வேண்டிக்கிறேன். எனக்கு
அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே, இன்றைக்கி மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க பவித்ரா. பவித்ரா தானே? ஆயுர்வேதிக்கு இதில் எந்த காலேஜுமா? மரியா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ், திருவட்டார் ஆற்றூரில் படிக்கிறேன். ஆனால் இப்போ ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன். ஆனால் நான் வந்து இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது எங்கையில் ஒரு பைசா கூட இல்லை. நான் எப்படி இதை ஆரம்பித்தேன்னு எனக்கும் தெரியல. என்னோட விதிவசமாக நான் ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோட ஆரம்பிக்கும் போது எனக்கு அப்பா உதவி இல்லை, அம்மா மட்டும்தான் உதவி இருந்தாங்க. அம்மாவோட ரிலேஷன், அப்பாவோட ரிலேஷன் யாருமே எனக்கு உதவலை. ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். என்ன பண்ண ஏது பண்ண, பைசா அவள் லட்சக்கணக்கில், கவர்மெண்ட் சீட்டு தான் இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் போகும்போது லட்சக்கணக்கில் பே பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் என்ன பண்ண, ஒன்று ரொம்ப திணறிட்டு இருக்கும் போது தான் இந்த ஊருக்கு நாங்கள் வந்தோம். இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்ரீதேவியாச்சி, நான் பத்ராட்சி தான் கூப்பிடுவேன் அவங்கள. நான் பத்ராட்சி தான் எனக்கு, அவங்க பார்த்தோன்னே எனக்கு அவங்கள பத்ராட்சின்னு தான் கூப்பிடணும்னு தோணுச்சு. எனக்கு அவங்க அவ்வளோ தூரம், நான் மொத வந்த நேரத்துலேருந்து எனக்கு எக்ஸாம் ஃபீஸ்லேருந்து எல்லாமே. நீ கவலைப்படாதம்மா, நீ ஏன் கவலைப்படுற, உனக்குன்னு ஒன்று எழுதி வச்சுருப்பாரு கடவுள், நிச்சயமாக அது நடக்கும். அதனால அவங்க எல்லா ஒரு ஒரு பாயிண்ட்டுமே இப்படி இப்படி தான் நடக்குமா, நீ இங்கே போனால் இங்கே கிடைக்கும், இங்கே போனால் இது கிடைக்கும். அவங்களோட அனுபவத்தை வச்சு தான் நான் இவ்வளோ தூரம் இந்த கடைசி பரிச்சை வரைக்கும் என்னால் எழுத முடிஞ்சுது. அவங்களோட முயற்சி தான் முக்கிய. அவங்க சொல்லுவாங்க, நான் என்னம்மா பணமாக கொடுத்தேன், ஒரு காசு கூட அவனை கொடுக்கலையம்மா அப்படி சொல்லுவாங்க. பணம் பெருசே இல்லை, எவ்வளவு சொந்தங்கள் எவ்வளவு பணங்கள் வச்சிருக்காங்க, அப்படி இருந்து யாருமே எனக்கு உதவலை. எவ்வளவு பேர் இருந்திருந்தாங்க, ஆனால் யாருமே ஒரு எடுத்து கூட பணம் கேட்டுருவாளோ அப்படின்னு நினச்சி எங்கள் ஃபோனெல்லாம் கட் பண்ணாங்க. நாங்கள் நல்லா இருக்கீங்களா கேட்டதை கூட அவங்க அவ்வளோ தூரமாக விரோதமாக நினச்சாங்க எங்களை. ஆனால் அப்படி இருக்கையில் இந்த ஊரில் இவ்வளோ தூரம் அன்பும் அக்கறையுமாக இருந்து ஒரு ஆதரவாக வழி நடத்தின பத்ராட்சியும் அந்த தாத்தாவுக்கும் உண்மைக்குமே கோடான கோடி நன்றிகள். எவ்வளோ தூரம் இந்த ஜென்மையில் அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் அவங்களுக்கு நன்றி கடனாக இருக்கணும் தான் நான் இந்த பிறவி எடுக்கணும்னு நினைக்கேன். அடுத்த ஜென்மம் எடுத்தாலுமே எனக்கு அவ்வளோ தூரம் சந்தோஷம். அந்த தேவி பத்ராமான் அருளால் தான் இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு ஒன்று ஒரு ஸ்டெப்பாக கொண்டு வந்து இப்போ கடைசி பரிச்சை, கடைசி ப்ராக்டிக்கல், கடைசி வைவாக முதக்கொண்டு என்ன ஒரு நிமிஷம் கூட வருத்தப்படாம மத்த பிள்ளைங்களை எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அதுல வரிசை இல்ல, நான் ஒரு பைசா கூட என்கிட்ட இல்லாம தான் இருந்தது. எப்படி எத்தனை லட்சம் கரெக்ட்டா பிரட்டி பிரட்டி கட கட கடன்னு ஒண்ணு ஒண்ணா, அது அம்மாவோட அற்புதம் தான் எல்லாமே, பத்ராமாவோட அற்புதம் ஒண்ணு ஒண்ணா. சாமிஜி இன்னைக்குதான் எங்க சொன்னாங்க, அவங்க ஆச்சி காலம்புரம் சொன்னாங்க சாமிஜி பத்தி எல்லாம் அற்புதங்கள் சொல்லும் போது எனக்கு இது ஒண்ணு கிடைச்சது. அவங்க பத்ராட்சி ஸ்ரீதேவசி மூலமா தான் எனக்கு சாமியோட அருள் கடாட்சம் கிடைச்சது. தேவையான விஷயங்கள் என்னவோ இருந்தோ என்ன எதுவா இருந்தாலும் அதுவா அழகா அவங்க நம்மளுக்கு நம்மகிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இறைவன்கிட்ட சமர்ப்பிப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு இறைவன்கிட்ட இருந்து நம்மளுக்கு அது கிடைக்கிது. நம்ம டைரெக்டாக போய் இறைவன்கிட்ட சொல்லுவோம், குருபவான் அவங்கள்ட்ட மூலமாக நம்ம கிடைக்கும் போது அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நாங்கள் எப்போவுமே நினைப்போம் ஒரு குரு என்றைக்குமே நம்மளுக்கு வேணும், குரு இருந்தால் தான் எல்லாமே நம்மளுக்கு காரியங்கள் நடக்கும் எல்லாமே. அது மாதிரி எங்களுக்கு சாமிஜி கிடைச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னைக்கு வர வந்திருக்கு ஸ்ரீபத்ராவின் அருளால் எங்களுக்கு குரு கடாட்சம் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பா இங்க ரெண்டு இருக்கு அடிக்கடி.